கிங் ஆஃப் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டெரோன். இயற்கையாக ஹார்மோனை அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு டவுட்டு. செயற்கையாக டெஸ்டோஸ்டெரோன் போட்டுக்கலாமா அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். இந்த வீடியோ பதிவில் அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நான் டாக்டர் அசோக். நம்ம வந்து பிறந்ததுலேருந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீனேஜ் அட்டைன் ஆனோடனே டெஸ்டோஸ்டெரோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. லைக் ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஃபீமேலை பார்த்து ஒரு செக்ஷுவல் டிசையர் வர ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்க வளர வளர ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், ஒரு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஷோல்டர்ஸ் அதிகமாகிறது, பியர்டு ஹேர் வளர்றது, டெஸ்டிகுலர் வால்யூம் பெருசாகிறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து டெஸ்டோஸ்டெரோன் முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 30-35-30 வயசு ஆகும்போது செக்ஷுவல் ட்ரைவ் அதிகமாக இருக்குது, செமன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி இதெல்லாமே நல்லா கொண்டு வர்றதுக்கு, ஒரு நல்ல ஆர்காசம் ரீச் பண்ணி ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் அடையிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்டோஸ்டெரோன். அதே சமயம் ஒரு குழந்தை பேர் ஏற்படுறதுக்காகட்டும் நார்மல் காண்டாக்டிலிருந்து நல்ல ஆரோக்கியமான உயிரணுக்கள் வந்து உற்பத்தியாகி ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு டெஸ்டோஸ்டெரோன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வயதானவங்களுக்கும் அவங்களுடைய மசில் மாஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகி ஒரு யங்காகவே வந்து இருக்கிறதுக்கு மெயின்டைனாக அவங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் வந்து ரொம்ப யங்காக தெரியற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கும் டெஸ்டோஸ்டெரோன் இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்டோஸ்டெரோன் வந்து அவ்வளோ மென்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். அதை எப்போவுமே நார்மலாக நல்ல லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக அவசியம். இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 7 விஷயங்கள் எப்படி வந்து நம்ம டெஸ்டோஸ்டெரோன் நார்மலாக மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதுலேயும் லாஸ்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். ஸோ 1 ரொம்ப முக்கியமானது வந்து டெஸ்டோஸ்டெரோனை இம்மீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியம் எக்ஸசைசஸ். என்ன மாதிரியான எக்ஸசைசஸ்? மெயினாக வந்து ரொம்ப ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், லைக் ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட்ஸ் லிஃப்டிங், நல்ல ஸ்விம்மிங் போகிறது, ஹெவியாக ரன் பண்ணுறது, அப்ஹில் ரன்னிங், யோகா பண்ணுறதுனாலும் ஒரு சூரிய நமஸ்காரம், அதாவது நம்மளுடைய மசில்ஸை வந்து ரொம்ப அப்படியே டைட்டன் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து ஃபுல்லாக ஸ்வெட் அவுட் ஆகி நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான் வந்து டெஸ்டோஸ்டெரோனை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். லைக் ரொம்ப மைல்டாக ஒரு மெடிடேஷனோ ஒரு மைல்டு வாக்கிங்கோ இதெல்லாத்த விட ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் டெஸ்டோஸ்டெரோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி அப்படின்னா வந்து இதில் இருக்கிற அந்த மசில் கன்ட்ராக்ஷன் ஆக ஆக மசுக்குலர் மாஸை வந்து இதாகும், எண்டோர்ஃபின்ஸ் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகப்படுத்தும். இது இன்டைரக்டாக டெஸ்டோஸ்டெரோன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக ஜிம்முக்கு போவாங்க. பட் அந்த ஒரு சூழ்நிலையில் டயட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகும். ஸோ ஆல்வேஸ் டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வித் எக்ஸசைஸ் வந்து டெஸ்டோஸ்டெரோனை இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டயட். டயட் வந்து பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். பேலன்ஸ்னால் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் மூணுமே ஈக்குவல் லெவலில் இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனா கம்பல்சரி நல்ல ஒரு மஸ்குலர் மாஸ் இம்ப்ரூவ் ஆகும், அதில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தி ஆகும். இதே சமயம் டெஸ்டோஸ்டெரோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மூலப்பொருள் வந்து ஃபேட் தான். இட்ஸ் அ ஸ்டீராய்டு ஹார்மோனுமோ ஃபேட்லேருந்து தான் அது வரும். ஸோ அந்த ஃபேட்டும் வந்து நம்ம குறைவாக வச்சுக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுடைய டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தோம்னா கண்டிப்பாக டெஸ்டோஸ்டெரோன் அஃபெக்ட் ஆகும். நார்மல் பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடக்ஷன். 3 முக்கியமானது டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு விட்டமின் டி. விட்டமின் டிலேயே வச்சு ரொம்ப முக்கியமானது விட்டமின் டியில் வந்து மெயின் டெஸ்டோஸ்டெரோனோட ப்ரொடக்ஷன் காம்போனன்ட்டுக்கு நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். ஹவு விட்டமின் டி வந்து அதோட சென்சிட்டிவாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சன்லைட், டெய்லி ஒரு மார்னிங் ஒர்க் அவுட் அப்போவோ ஒரு வாக்கிங் போகும்போதோ கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கான ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தோம்னா நிறைய சன்லைட்ஸ் வந்து ஸ்கின் மேலே படும். நேச்சுரல் மெத்தட் ரொம்ப ஈஸியாக விட்டமின் டியை வந்து உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியும். இதில் மெயினாக வந்து நிறைய பேர் இன்றைக்கி விட்டமின் டி லெவல் பிளட்டில் பார்க்குறோம், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் நின்னாலே எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும், அதுலேயே டெஸ்டோஸ்டெரோனும் நிறையா சென்சிஸ் ஆகும். அடுத்தது முக்கியமானது டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயினாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நேம்லி விட்டமின் ஏ, விட்டமின் சி, இ, டி அண்ட் ஜிங்க். ஜிங்க் இஸ் அ ஹாப்பி மினரல்னு சொல்லுவோம். பயங்கர ஹாப்பினஸ்க்கு விதமான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது ஜிங்க். ஜிங்க் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் எதுங்கிறத நம்ம இப்போ நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். ஜிங்க் நிறைய எடுத்துக்கணும். 5 இம்பார்ட்டன்ட் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக தூக்கம். தூங்கும் பொழுது நம்மளோட எல்லா ஆர்கன்ஸுமே டேக்ஸ் ரெஸ்ட். எந்த ஒரு ஜிம்முக்கு போனாலும் கூட சொல்லுவாங்க ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு.
ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஸ்லீப் பண்ணும்போது தான் கண்டிப்பாக எல்லா மசில்ஸும் நல்ல ரிக்கவரி ஆகும், நல்ல ஒரு நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும். நிறைய படிக்கிறவங்களும் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களும் சொல்கிறது ஸ்லீப். நம்ம படித்த அத்தனை விஷயங்களுமே மறுபடியும் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு மினிமம் 6 to 7 hours ஸ்லீப் வந்து கண்டிப்பாக வேணும். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்ஸ். அதே மாதிரி தான் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப், கண்டினியூஸ் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அடுத்தது 6வது முக்கியமானது, டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நேச்சுரல் ஃபுட் மெயின் இம்பார்ட்டன்ட். த கிங் ஆஃப் டெஸ்டோஸ்டெரோன் ஃபுட் இஸ் த அஸ்வகந்தா. அஸ்வகந்தாவோட பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், டெய்லி எடுத்துக்கணும். மினிமம் ஒரு 300 to 500 milligrams ஆஃப் அஸ்வகந்தா டெய்லி எடுத்துக்கணும். இதை தவிர வந்து ஒரு இஞ்சி, பூண்டு, ஜின்சீட் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த டெஸ்டோஸ்டெரோன். 7வது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளோட எஸ்ட்ரஜன் அதிகமாகக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸுக்கு இன்றைக்கி வந்து நான் வெஜிடேரியன் டயட்டுக்கு நிறைய எஸ்ட்ரஜன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட்டாக அந்த மீட் வந்து க்ரோ ஆகணும்னு. ப்ளஸ் எக்கில் நிறையா எஸ்ட்ரஜன்ஸ் இருக்கிறதாக ரிசர்ச்சஸ் சொல்லுது. பிளாஸ்டிக் ஹாட்டாக வந்து ஒரு பார்சல் வாங்கும்போது பிளாஸ்டிக்கில் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. டீ கப்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கணுங்க. அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்து எஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை வந்து நிறைய உற்பத்தி ஆகுதுங்கிறாங்க. அதையெல்லாம் தவிர்த்து லைக் மெட்டல் கண்டெய்னர்ஸ் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து மெட்டல் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கணும். ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனா எதர் சில்வர் கப்ஸ் இல்லைன்னா கிளாஸ் டம்ளர்ஸில் வந்து குடிக்கணும். குடும்பம் முறையில் பிளாஸ்டிக் ஹாட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மிக முக்கியம். ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரோன் வந்து இட்ஸ் அ கிங் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃபார் ப்ளஷர், ஒரு செக்ஷுவல் லைஃப் ஆகட்டும், ஒரு வெல்பீயிங் ஆகட்டும், ஒரு யங்காக இருக்கிறக்கு உண்டானதாகட்டும். இது எப்போவுமே ரொம்ப ஹையாக மெயின்டைன் பண்ணும், வெரி நேச்சுரலாக ஹையாக மெயின்டைன் பண்ணும். இந்த வீடியோ நான் உங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் அசோக், ஆரோக்கியமாக வாழ வேண்டும்.